அதிமுக பாஜக பாமக கூட்டணி குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் விமர்சித்து முரசொலி நாளேடு தலையங்கம் தீட்டியுள்ளது அந்த கூட்டணியின் அரசியல் விளையாட்டையும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் கண்ணியமிக்க அணுகுமுறைகளையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் முடிவை தெரிவிக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று முரசொலி தெளிவாக எடுத்துரைத்துள்ளது அதனை தற்போது காணலாம் திமுகவின் தலைமையின் கீழ் அமைந்து வரும் கூட்டணி கட்சிகளின் கண்ணியமிக்க அணுகுமுறைக்கும் அதிமுகவின் தலைமையில் திரண்டு வரும் கட்சிகளுக்கும் இருக்கிற அணுகுமுறை வேறுபாடுகளை பார்த்தும் படித்தும் கேட்டும் வருகிறார்கள் நம் தலைமை கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்துச் செல்வதில் முனைப்பாக செயல்பட்டு வருகிறது காங்கிரசோடு திமுகவுக்கு ஏற்பட்ட தொகுதி எண்ணிக்கை பகிர்வு வெளிப்படையாக பேச்சுவார்த்தைகள் நிகழ்த்தப்பட்டு முறைப்படி அறிவிக்கப்பட்டன இங்கே ரகசிய பேச்சுக்கள் இல்லை உடன்பாடு முடிந்த பிறகு திமுகவுக்கு விருந்து வைக்க அக்கட்சி நம்மை அழைக்கவில்லை அதற்கு அவசியமும் இல்லை ஆனால் பாமகவின் அணுகுமுறை எப்படி இருக்கிறது அதிமுக கூட்டணியில் ஏழு நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன கொசுறு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுகவினருக்கு அவர்கள் ஆதரவளிப்பார்கள் இதுவன்றி பாதாளம் வரை பாய்ந்தும் இருக்கிறது இந்த தேர்தலில் மேலும் பாதுகாப்பாக ஆகிவிட்டார்கள் அதற்காக எடப்பாடிக்கும் பன்னீருக்கும் மற்றும் அவர்கள் பரிவாரத்தின் ஒரு பகுதியினருக்கும் தைலாபுரத்தில் பெருகையா விருந்தளித்தார் லாசர் வீட்டில் இயேசுநாதருக்கு நடந்த கடைசி விருந்தா இது அந்த விருந்தில் காட்டி கொடுத்தவன் வந்தான் கையில் முத்தமிட்டு இயேசுவை அடையாளப்படுத்தினான் இயேசு ரோமானியர்களை எதிர்த்த புரட்சிக்காரர் அல்லவா பாமக விருந்தும் அந்த புரட்சி விருந்தும் ஒன்றல்ல இதுவும் அதை போல பெயரில் மட்டும் கடைசி விருந்தாக அமையக்கூடியது மட்டுமே பழைய கட்டளைகளையே பத்து கட்டளைகளாக மீண்டும் அறிவித்து பாம்பு அரசியல் வித்தை காட்டுகிறது பாமக கெதான் தேசாயோடு தொடர்பு கொள்ள தெரிந்தவருக்கு பத்து கட்டளைகளை ஒன்றை வைத்தாவது அவர் அப்போது போராடவில்லையே இப்போது அதிமுகவின் முதலுக்கும் துணைக்கும் குளவை காட்டி ஏழுக்கு நன்றியை தெரிவிக்கிறார் பெரியையா அதிமுகவின் பிரச்சார செயலாளர் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை மாபெரும் வீரர் அசகாய சூரர் என்று எல்லாரும் கருதினர் அவர் அப்படி பாஜகவை ரவுண்டு கட்டி அடித்தார் நாம் அவற்றையெல்லாம் நம்பவில்லை இவர் பல்டி அடிப்பார் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்று எண்ணினோம் அது நடந்துவிட்டது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தம்பிதுரை திருப்பதி போனார் போன இடத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் பகவானை தரிசிக்க வந்தார் பெருமக்கள் இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டனர் அதற்கு முன்னதாக அம்மாவின் கொள்கை தேர்தலுக்கு பிறகும் தொடர வேண்டும் என்று தம்பிதுரை வேண்டிக் கொண்டாராம் அதோடு அவர் பேட்டியளிக்கிற போது கட்சி தலைமையின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கூட்டணிக்காக பணியாற்றுவேன் என்றார் எப்படியோ தம்பிதுரைக்கு அதிமுகவில் சீட் உண்டு என்று என்ன வாய்ப்பு பெரிய இடத்து சந்திப்பால் இறையருள் கூட்டி வைத்திருக்கிறது தம்பிதுரை இப்போது ரவுண்டு கட்டி அடித்ததற்கான காரணமும் திருப்பதியில் ஏற்பட்ட பணிவுக்கான பயனும் நமக்கு தெரிந்துவிட்டது பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்து பாஜகவுக்கு ஐந்து இடங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது இதனை பியூஷ் கோயல் பேசி முடித்ததற்கு பிறகு அமித் ஷா மதுரைக்கு வந்தார் பன்னீரோடு ஷா சம்பாஷணை செய்தார் அப்போது தெளிவாக பன்னீருக்கு ஒரு செய்தியை வலியுறுத்தி எடுத்து சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற அணி அதிமுக தலைமையிலான அணி இல்லை அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் அழைக்கப்பட வேண்டும் ஆகவே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இனி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதன் பெயரால் நடைபெறும் இப்படி அமித்ஷா சொன்னதை பக்கத்தில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் திரும்பவும் பன்னீருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் கூட்டணி முடிந்து இடங்கள் முடிவான பிறகு குறைவான இடங்களை பெற்ற தமிழ்நாட்டில் செல்வாக்கே இல்லாத தேசிய கட்சியின் தலைவர் பிரதான கூட்டணி கட்சியை பார்த்து கட்டளையிடுகிறார் அடிமைகள் பேசாமடந்தைகளாக கிடக்கின்றன பாஜகவின் இத்தகைய கட்டளைகளைத்தான் நாம் பாசிஸ்ட் முறை என்கிறோம் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மிக தெளிவாக சொல்கிறோம் அதிமுக தலைமையில்தான் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைத்திருக்கிறது இதில் எந்தவிதமான குழப்பத்திற்கும் இடமில்லை என்று சொல்கிறார் கட்டளையும் விளக்கங்களும் எப்படி இருக்கின்றன பாருங்கள் திராவிட கட்சிகளை தீண்டினால் திருநீலகண்டம் என்று சொன்ன பாமக உண்மையிலேயே அதிமுகவை திராவிட கட்சி இல்லை என்பதை உறுதியாக்கிவிட்டு நன்றியும் பாராட்டுமாய் விருந்து வைத்து குலைகிறது வீராவேசம் பேசிய தம்பிதுரை திருப்பதியில் பணிவோடு விபீஷண சரணாகதி அடைந்துள்ளார் கூட்டணி அறிவிப்பு முடிந்தவுடன் குறைந்த எண்ணிக்கை இடம்பெற்ற பாஜகவின் தேசிய தலைவர் கூட்டணியின் பெயர் இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவை தெரிவிக்கிறார் தைலாபுரத்தில் குலைவு திருப்பதியில் பணிவு மதுரையில் முடிவு என தமிழ்நாட்டில் அரசியல் விளையாட்டை அதிமுக பாஜகவின் போக்கை மக்கள் உன்னிப்பாக பார்த்து வருகிறார்கள் திமுகவின் அணுகுமுறையும் அதன் கூட்டணி கட்சிகளின் கண்ணியமிக்க நடவடிக்கைகளையும் கவனிக்கிறார்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்களின் முடிவை தெரிவிக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது